அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களை நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த 3 வாரங்களாக அருள் சகோதரி ஜோசபின் செலின் தன்னுடைய அனுபவங்களை அதிகமாக சொன்னாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மெக்சிகோவில் அங்கே இருக்க ஆதிவாசிகளிடம் இப்படிலாம் பணி செஞ்சாங்க. குதிரையில் 5 மணி நேரம் 4 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு அங்கே அந்த மக்களோடு இருந்து நற்செய்தி அறிவித்து அவங்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஞானஸ்தானம், திருமணம், அதே போல் இறப்பு போன்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்க செஞ்சாங்க. அந்த மக்களுடைய பாசத்தை அதிகமாக சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற பற்றில நிறைய சொன்னாங்க. வாங்க இன்னும் அதிகமாக அவங்களுடைய கேட்டு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். நகர்ப்புறத்தில் ஏதாவது நீங்கள் அங்கே பணி செஞ்சீங்களா? அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? நகர்ப்புறத்தில் முக்கியமாக முதல்ல குழந்தைகளை பற்றி பேசணுன்னாக்கா, இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, கஞ்சா வந்து கொலம்பியாவிலேருந்து மெக்சிகோ வழியாக பாஸ் ஆகி அமெரிக்காவுக்கு போகுது. ஆக்சுவலி அமெரிக்கா தான் நம்ம வாங்குறாள், ஆனால் அது மெக்சிகோ வழியாக போய் அங்கே போகணும். அங்கே கொலம்பியாவில் இருக்க ஏஜென்ட்டெல்லாம் இங்கே கொண்டாந்து ஒப்படைப்பாங்க, இங்கே இருக்கிற ஏஜென்ட்டெல்லாம் அங்கே கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அந்த இடையில அப்படி ஒரு நிலைமையில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெக்சிகோ என்ன நினைக்குது, நான் ஏன் வந்து உனக்கு ஒரு ஏஜென்ட்டாக வேலை செய்யணும், நானே வந்து அதை விற்று நானே காசு சம்பாதிக்கலாம்ல அப்படிங்கிற விதத்தில் வந்து எல்லா பக்கமும் இப்போ ஃபில்டர் ஆகுது உள்ளுக்குள்ளே. எந்த எல்லா வகையிலையும் கம்பெனிங்களுக்குள்ள, ஸ்கூலுங்களுக்குள்ள, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்கள்ட்டெல்லாம் போய், கத்தோலிக்க நாடு இருந்தாலும் 96% கத்தோலிக்கர் தான் இருக்கிறாங்க அங்கே. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 25% தான். மற்றவங்களாம் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவ்வளோவா கோயிலுக்கு வர்றதில்ல. இந்த மாதிரி இதில் இந்த குழந்தைங்களை கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் நகர்ப்புறத்து உள்ள ஸ்கூலில் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பிற்காலத்தில் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, அப்படிங்கிற மாரல் சயின்ஸ் கிளாஸில் கேட்டோம்னா, நான் வந்து ட்ரக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஏஜென்ட்டாக மாறணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபில்டர் ஆயிருக்கு ஸ்கூலுங்களுக்குள்ள, காலேஜுங்களுக்குள்ள. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களே இப்போ நான் ட்ரக்கில் வந்து நான் இன்டர் ஆகிட்டேன்னா, அதுக்கு வந்து நிறைய காசு வரும், வீட்டை காப்பாற்றலாம். ஆனால் அவங்களுக்கு புரியறதில்ல எவ்வளோ டேஞ்சர் இருக்குன்னு. அவங்க அதுலேருந்து தப்பிச்சு ஒரு தடவை என்டர் பண்ணால் தப்பிச்சு வர முடியாது, அதுக்குள்ளே தான் சாக வேண்டிய நிலம். அவன் தப்பிச்சு வர நேரத்தாலும் அவன்களே கொண்டுடுவானுங்க, ஏன்னா அந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி அந்த அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை கொல்லணும். ஏன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தம்பியையோ யாராவது ஒருத்தரை கொல்லணும். கொன்னா தான், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனசு உனக்கு கடினமாக இருந்தால் தான் மற்றவங்கள நீ கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த பசங்க, இது காலேஜ் பசங்க என்ன பண்ணுறாங்க, இது அந்த ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இப்போ வந்துட்டுருச்சு.
ஏன்னா காசு சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு தடவை அவங்க என்ட்ரு பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே வெளியில் வர முடியாது, அந்த குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது காலேஜில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் டைம் ஒர்க்குக்கு எங்கே போனாலும் வேலை செய்யணும்னு விரும்புவாங்க, எல்லாருமே வேலை செய்யணும்னு விரும்புவாங்க. ஏதாவது ஷாப்பிங் சென்டரில் போய் அந்த பேக்கிங் பண்ணுறதுலையோ, இல்லை எங்கேயாவது விற்கிற இடத்துல வந்து செல்லிங் பிளேஸில் வந்து அங்கே வேலை, ஒரு பாதி நேரம் காலேஜில் படிப்பாங்க, பாதி நேரம் வேலை செய்வாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18-19 வயசு ஆன உடனே அங்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வச்சுக்கணும், அவங்க கல்ச்சர் பிரகாரம் கொண்டு போய் அவங்க வீட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். இது மாதிரி எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு காமிக்கணும். இல்லைன்னா அங்கே ஒரு என்ன ஒரு எண்ணம்னா, எங்கே கேயா மாறிடுவானுங்களோன்னு இந்த பேரண்ட்ஸுங்களுக்குலாம் பயம். அதனால 19 வயசுலேயே அவங்க கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ வச்சு நல்லா சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பார்ட் டைம் காசு வேணும், பார்ட் டைமில் வேலை பண்ணுவாங்க. அப்புறம் அதான் எல்லாரும் இண்டிபெண்ட்டாக காசு சம்பாதிப்பாங்க. எல்லாம் அவங்களோட எல்லாருமே பாய் ஃப்ரெண்டு எல்லாம் வச்சுக்கணும். நம்ம ஒகேஷனுக்கு வர்றவங்களுக்கு கூட பாய் ஃப்ரெண்டு இருக்கணும். எங்களையெல்லாம் கேட்டாங்க ஒரு தடவை ஷேரிங்லாம் கேட்டாங்க, இந்தியாவில் எப்படின்னா நாங்கள்லாம் பாய் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்க மாட்டோம், கல்யாணத்துக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, ஐயோ உனக்கு வாழ்க்கையே அப்போ சரி கிடையாது, உன்னை ஒரு வருஷத்துக்கு அனுப்பி விட்டு பாய் ஃப்ரெண்டை வச்சு பார்த்துட்டு அப்புறம் வரணும் அப்படின்னு. இப்போ கேண்டிடேட்டாக இருக்கிறதுங்களே அப்படி சொல்லுவோம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து அது ஒரு பழக்கம் அது. ஆனால் ஒகேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒகேஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப வர்றாங்கன்னா அது ஒரு வைராக்கியத்தை மாஸ் ஸ்ட்ராங் ஒகேஷன். சில சமயம் எனக்கு என்ன தோணும், நம்மலாம் ஒரு விவரம் தெரியாமே சீக்கிரம் என்ட்ரு பண்ணிடுறோம். 19 வயசு 18 வயசுலலாம் என்ட்ரு பண்ணிடுறோம், ஒன்றும் தெரியாது வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்மளே முழிப்பு வருது என்ன வாழ்க்கைங்கிறது. ஆனால் அவங்களுக்கு அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன வாழ்க்கைங்கிறத அனுபவிச்சுட்டு திரும்ப வர்றாங்க. அதனால அவங்களால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. அது உண்மையான ஒரு ஒகேஷன் தான், நம்மளும் ஒகேஷனு தான், அவங்களதும் ஒகேஷன் தான் அப்படின்னு ஒரு எண்ணங்கள். இப்போ இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் பற்றி சொன்னீங்களா சிஸ்டர், அந்த ஸ்கூல்ல எல்லாம் எப்படிங்க, அவங்களாம் போய் சந்திப்பீங்களா, அவங்களோட பேசுவீங்களா, சொல்லி கொடுப்பீங்களா, எப்படி? மாரல் சயின்ஸ்ல நாங்க எடுக்கிறப்ப கேட்போம், இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க, எது உங்களுக்கு, யாரு என்ன ஆகுறீங்க, யாரு ஃபாதர் ஆகுறீங்க, யாராவது சிஸ்டர் ஆகுறீங்களா, இல்ல யாரு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப கொஞ்சம் பேரு தான் சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஒருத்தர் கூட இப்போல்லாம் ஒகேஷன் ஏன்னு கேட்டோம்னா, காலேஜில் இருக்கிறப்ப பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஃபாதர், அவங்களாம் காசு சேர்த்து வச்சுருவாங்க. காசு சேர்த்து வச்சு கரவானான்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா இந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு, சவுத் அமெரிக்காவிலேயே என்ன பிரசீல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களுக்கு போய் ஒரு 6 மாதம் வாலண்டியராக கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுறதுக்கு போவாங்க இந்த பசங்க. அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவாலயத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இது மாதிரி போய் ப்ரீச் பண்றது அறிவிக்கணும்னு ஆசையில இருக்கு, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஃபாதரா சிஸ்டரா ஆகுறது எங்களுக்கு அந்த ஒரு சிஸ்டத்துல இருக்க முடியாது. அவங்களுக்கு அங்க இருக்கிற யூத்துக்கு என்னன்னா, பெண்களும் ஆண்களுமே கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனா வந்து ஒரு ஒரு சிஸ்டத்துல இருந்து அடிமையா இருந்து செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஃபாதர் சிஸ்டர் ஆகக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருந்து செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால ஒகேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மெக்சிகோவில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒகேஷன் இருக்குது. இது அந்த அவங்கெல்லாம் வேலை செய்யணும், காசு சம்பாதிக்கணும், வெளியில போகணும், இது தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்க சிஸ்டர், இப்போ நிறைய காரியம் சொன்னீங்க. சரி, நீங்க அங்க இருந்தப்ப மெக்சிகோவில் இருந்தப்போ, அதே போல் ஆதிவாசிகள் நிறைய நாள் இருந்தீங்க, 6 வருஷங்களா? ஆமாம், 6 வருஷம் இருந்தீங்க. என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, சரி நான் என்னடா இங்கே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தள்ளி இருக்கிறேன் நான், நாட்டை விட்டு வீட்டை விட்டு அப்படிலாம் விட்டு தனியாக இருக்கிறேன், அதுமாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய தடவை அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃபாதர். சில சமயத்தில் உட்காந்து அழுது கூட இருந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிமையான ஒரு நிலைமை, நம்ம மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியல. அவங்களது வந்து நம்ம சீக்கிரமே அவங்களோட கல்ச்சர்லாம் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க நம்மளோடதில் வந்து என்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு.
நம்ம வந்து இந்தியன்ஸ்னால் அவங்க ரொம்ப டீப் பீப்புள், வெரி ஸ்பிரிச்சுவல் பீப்புள், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து. அதனால சில சமயத்தில் உட்காந்துட்டு எனக்கு அழகாக இருக்கு, எங்கள் மதர் ஃபவுண்டர்ஸ் ஃபோட்டோ அங்கே இருக்கும் கோயிலில், நான் தனியாக இருப்பேன். அப்போ தனியாக என் ஒவ்வொருத்தருக்கும் அலாட் பண்ணியிருப்பாங்க அடரேஷனுக்கு. அப்போ சொல்லுவேன், நீ எங்கள் ஊரில் திருச்சியில் இருந்த அப்போ எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் எங்கள் கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி எனக்கு அந்த அருளை கொடுங்க நானும் இந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம என்னென்ன ஃபதர் அவங்க திங்கிங்க சும்மா சூப்பர்ஃபிஷியல் மாதிரி எனக்கு தோணுச்சு தொடக்கத்தில். என்னன்னு கேட்டால், நம்ம இங்கே ஒரு எண்ணெயை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் ஊற்றிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மண்ணை போட்டு இல்லைன்னா ஒரு பவுடர் போட்டு ஏதாவது போட்டு அந்த நல்லா இல்லைன்னா சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு போயிடுவோம். அவங்க அந்த இது இருக்கு பாருங்க, அந்த தொடக்கிற கட்டர் ரூம் இருக்குமோ அதை வச்சு தொடச்சிட்டு போயிடுவாங்க. அந்த எண்ணெய் இருக்கிற இடம் அப்படியே கரையாக இருக்கும், ஆனால் தொடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அவங்களோட என்ன அப்படிங்கிற ஒரு டீப்பாக அவங்களுக்கு. நம்ம மெடிடேஷன்லாம், நான் பிரினோஷியட்டில் இருந்தப்போ நம்ம மெடிடேஷனை புகுத்தலான்னா, ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு பயம் வந்துடுது, எங்கே அந்த நிலைமைக்கு நம்மள அவங்கள லீட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற. ஸ்பெஷலாக எல்டர்லி சிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் பயம், அதனால தான். ஆனால் அட்மையர் பண்ணுவாங்க, எங்கே பண்ணாலும் என்னோட கலரை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. முக்கியமாக இந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க. அங்கே ஒரு ஆறு இருக்குது, அதுக்கு பேர் பிராவோன்னு பேர். அதுக்கு நல்ல டீப்பான, அது சில இடங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும் அந்த ரிவர், அதுக்குள்ள புந்து அந்த போயிடுவாங்க. அதுக்கு ஏஜென்ட் எல்லாம் இருக்கிறாங்க, குரூப் குரூப்பா கூட்டு அதை நான் இது ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நரிங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களும் இப்படியோ திருட்டுத்தனமா கொண்டு போயிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப் இல்லை, ட்ரம்ப் சொன்னார் நான் இதுங்க மாதிரி இல்லீகலாக கடக்கக்கூடாதுன்னு நான் பெரிய வால் கட்டுறேன் அப்படின்னு. அவங்க சொல்ல அந்த ஏரியாவில் இவங்க நுழையிற இடத்துங்கள்லாம் அந்த ஆறு பக்கத்துலலாம், அதுக்கு மக்கள் மெக்சிகோ மக்கள் சொன்னாங்க, அவர் மேலே கட்டிக்கிட்டு நாங்கள் டன்னலை போட்டு உள்ளுக்கு கிளம்புறோம். மக்களுடைய எண்ணம் இல்லை, ஆ அமெரிக்காவும் சும்மா இல்லை, அவனுக்கு இவங்களோட உழைப்பு வேணும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க இந்த வேலை செஞ்சேன்னா எனக்கு இவ்வளோ தான் பணம் கொடுக்கணும், அமெரிக்கன் அமெரிக்கன்ட்ட சொல்லுவான், இவ்வளோ தான் எனக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நீ $150 கொடுக்கணும்பா. ஆனால் இங்கேருந்து மக்கள் அங்கே போனாங்க கம்மியான சம்பளம் $50-$60 ஒரு நாளைக்கு, ஆனால் பயங்கர வேலை நிறைய அவரை வச்சு வாங்கிறானுங்க. அவங்களுக்கும் வேணும் ஆள், அதனால தான் எப்படியோ கண்ணை மூடிக்கிட்டு விட்டுறானுங்க. இந்த மாதிரி ஒரு இதில் மக்கள் வந்து அது மாதிரி போகிறப்ப நிறைய பேர் ஏமாற்றி அப்படியே குரூப்பு குரூப்பாக கொண்டு போடுறாங்க, அந்த கொண்டு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வித்துடுறாங்க. இவங்க மட்டும் மெக்சிகோ மட்டும் இது மைக்ரேட் பண்ணுறது இல்லை, இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸே மைக்ரேட் பண்ணுது இது மாதிரி இல்லீகலாக. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பேசின மாதிரி யூத்தெல்லாம் வந்து ஒகேஷனுங்கிறது இப்போல்லாம் நம்புறது இல்லை, ஆனால் கோயிலுக்கு திருவிழாக்களுக்கு மட்டும் நல்லா வருவாங்க. அப்புறம் விபூதி புதன் ரொம்ப இதாக கடைபிடிப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்தா நிரம்பி வலியும், அன்னைக்கு நிறைய பேர் வருதுங்க, மற்ற வீக்கு நாளையில் யாரையுமே பார்க்க முடியாது. பெண்கள் ஆண்களாம் நல்லா மியூசிக்கு டான்ஸு எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க, நம்மளையும் சேர்த்துக்குவாங்க, விடமாட்டாங்க. அதான் அங்கே இருக்கிற ஒரு இது, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்களோட வாழ்க்கையில், இல்லைன்னா ஒரு மாதிரி. ஒரு சிஸ்டர் வந்து அங்கெல்லாம் வந்து ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஹக் பண்ணுவாங்க, எனக்கெல்லாம் தொடக்கத்தில் பயமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டருங்க நீ உன்னோட பயத்தை காமிக்காத, அப்புறம் அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படும்,
ஒரு உன் மேலே நம்பிக்கை வராது அப்படின்னா நான் சரின்னு விட்டுட்டேன். அந்த சிஸ்டர் வந்து அது மாதிரி செய்யவே இல்லாமல் இருக்கவும் அவங்க கொரியன் அப்படி செய்யாமல் இருக்கவும் அந்த நாடு சொல்லிச்சு நீ இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போயிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கல்ச்சர் அக்செப்ட் பண்ணுறது பெரிய ஒரு போராட்டம் தான் உண்மையாலுமே. நம்ம கல்ச்சர் வேற, அவங்க கல்ச்சர் வேற, அந்த கல்ச்சருக்குள்ளே போய் அவங்களோட மிங்கிள் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டமாக சார், அதுதான் சில சமயத்தில் உட்காந்துட்டு நம்ம அந்த சிஸ்டருங்கள் நம்ம சிஸ்டருங்களே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் உட்காந்து அப்போ சொல்லுவேன், நீங்கள் கஷ்டப்பட்டீங்களே நான் உட்காந்து நான் பஜனை நம்ம பாட்டில் பாடுவேன் சத்தம் கோயிலில் உட்காந்து சத்தமும் பஜனை பாடிட்டு அப்புறம் சொந்த மனசுக்கு ரிலீவ் ஆகிடும். அது மாதிரி எத்தனையோ தடவை நடந்திருக்குது. உங்களோட கஷ்டமான தருணங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கு இதை வந்து மறக்கவே முடியாது ஃபாதர், இதை நான் சொல்லியே ஆகணும், எனக்கு என் மனசு விட்டே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏதாவது? சந்தோஷமான நிகழ்வு நான் எனக்கு வந்து அந்த மக்களோட மக்களாக இணைஞ்சு அவங்கள மாதிரியே ஒரு கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே திங்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இங்கிலீஷை கூட மறந்துட்டேன், ஸ்பானிஷ் தான். நான் வந்து கூட ரொம்ப நாள் கஷ்டமாகப்பட்டுச்சு, இங்கே ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். அது அந்த மாதிரி பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் அப்படி தான் பேசுறீங்களா, அதை நினச்சிட்டேன் நான் ஸ்பானிஷ்லேயே பேசி பேசி. ஆமாம், அதனால தான் 15 வருஷம் இருந்ததுனால ரொம்ப பார்ட் ஆஃப் த பர்சன் ஆயிடுச்சு ஸ்பானிஷ். வந்த புதுசில் கூட ஸ்பானிஷில் தான் பார்ப்பேன், தமிழில் கூட பார்க்க மாட்டேன். அது மாதிரி இருந்தது, தமிழுக்கு கொஞ்சம் வர்றது கஷ்டமாக இருந்தது அப்போ. இப்போ பரவாயில்ல, அப்போ இன்னமும் கூட சில சமயத்தில் அந்த வார்த்தைங்கள்லாம் வந்துடும் இடையில. அப்ப மக்களோட நீங்க இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப. அதுவும் அந்த ஆதிவாசிகளோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்குது. இன்னமும் அதை என்னால மறக்க முடியாது. மெக்சிகோ வந்து ஒரு அழகான நாடு உண்மையாலுமே. ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு சாப்பாடு ஃபாதர் நல்லா இருக்கும். சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சாப்பாடும் எனக்கு இப்ப மிஸ் பண்றேன் ரொம்ப. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு சமைப்பாங்க. யூஸ்வலா நிறைய பேர் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க சாப்பாடுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம இங்கெல்லாம் அரிசி சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போகணும். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக சொல்றீங்க, அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாப்பாடு, ஒவ்வொரு சாப்பாடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உண்மையாலுமே அந்த சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்காகவே சில சமயம் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிடு உனக்கு பிடிக்குமா இல்லை அப்படின்ட்டு. அவங்க வந்து நிறைய இந்த மாட்டு கறியெல்லாம் சாப்பிட்றதுல ரொம்ப முக்கியமாக. பன்னிக்கறி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரே மாதம் ஏப்ரல் மாதத்தில் ஹீட் இருக்கும், 26 சென்டிகிரேட் தான் இருக்கும். அதையே அவங்களால தாங்கிக்க முடியாது. அண்டர் கிரவுண்டு மெட்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லேயே தண்ணிய போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவோம் பாருங்க. நாங்க மெட்ரோக்குள்ள பாஸ் பண்றப்ப அப்படியே குளிர்ந்த அந்த காற்று அப்படியே பூ மாதிரி அப்படியே மேலே விழும். அவ்வளவு ஒரு நல்லா பண்ணிட்டாங்க எல்லாமே. ஈவன் தான் நம்ம நாடு டெவலப் ஆயிடுச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம், அங்க வந்து டெவலப் கிடையாது. இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஏன்னா அமெரிக்கா பக்கத்துல இருக்குதுல்ல, அதனால அது டெவலப் ஆயிடுச்சு. பெட்ரோலியம் தான் முக்கியமான பொருளாதாரம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டூரிசம், நிறைய அழகழகான இடங்கள் இருக்கு ஃபாதர் அங்க. அப்படி ஒரு ஒரு ரிச் கண்ட்ரி, அழகான இடம் அது. இந்த பெட்ரோலியத்தை வச்சு விற்று தான் எல்லா பக்கமும் காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க, டூரிசம் நிறைய பேர் வர்றாங்க. அந்த மாதாவை பற்றி பேசுனா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மாதா வந்து அது பேர் அவர் லேடி ஆஃப் குவாதாலூப்புன்னு பேர். குவாதாலியோ அவர் லேடி ஆஃப் குடலூப் இன் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ. அவர் லேடி ஆஃப் அவர் லேடி ஆஃப் குவாதாலூப் குவாடலூப் குவாடலூப் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துக்கு பேரான சிஸ்டர் எப்படி? அந்த இடம் வந்து மெக்சிகோ சிட்டிலே இருக்குது சென்டர். அது ஷ்ரைன், அது
எங்க உலகத்துல இருந்தே மக்கள் அங்க வர்றாங்க. அப்படின்னா அது வந்து நம்ப கலர் அந்த மாதா, அதனால மக்கள் வந்து மாதான்னு கூப்பிட மாட்டாங்க, மொரேனா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மொரேனா வந்து மொரேனா யார் கூப்பிடுவாங்கன்னா, ஒரு வெள்ளை ஆணுக்கும் ஒரு கருப்பு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த கலர் தான் அந்த மாதா. நம்மளெல்லாம் மொரேனான்னு தான் கூப்பிடுவாங்க, என்னையெல்லாம் மொரேனா தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஏன் அதுக்கு வந்து அந்த மாதான்னு கூப்பிட மாட்டாங்க, மொரேனான்னு அவ்வளவு செல்லமா கூப்பிடுவாங்க. முன்னாடி அந்த மாதாவை தான் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ், மக்கள் எல்லா அங்க இருக்கிற ஐரோப்பாவில இருந்து எல்லாரும் மக்கள் வர்றாங்க. ஸ்டாச்சு கிடையாது, இது ஃபோட்டோ தான், பெரிய ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ தான் இருக்குங்க, ஃபோட்டோ தான். அதுக்கெல்லாம் கிரீடம்லாம் வச்சு ஃபோட்டோவுக்கு அதை போட்டிங்கன்னா அப்படியே லிஃப்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம ஜனங்கள்லாம் நின்றுட்டு அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ரைனு, அழகாக ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. அவங்க தான் வந்து பேட்டர்ன் ஆஃப் ஆல் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகே, ஆமாம், மாதா தான். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி ஆண்களும் சொசைட்டியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவை தான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாங்கன்னா அவளை தான் எந்த ஒரு ஆம்பளையும் பொறுக்காது அங்கே இருக்கவங்களுக்கு. அவங்க அம்மாவு மேலே அவ்வளோ ஒரு இது, அதே மாதிரி மாதாவுக்கு மேலேயும் எந்த ஒரு யங்கு ஓல்டு சில்ட்ரன் எல்லாரும் வருவாங்க அங்கே. அது மாதிரி 12ஆம் தேதி பிறந்த நாள், மாதா பிறந்த நாள், 12 டிசம்பர் பிறந்த நாள். அப்படி கொண்டாடப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் அந்த பீடத்துல இருந்து பாடுவாங்க. டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் பாடுவாங்க, அதாவது குட் சிங்கர்ஸ் இல்லை, ஃபேமஸ் சிங்கர்ஸ் தான் வந்து அந்த ஹோல் நைட்டு அங்கே அந்த பீடத்துல தான் வந்து கொண்டாடுவாங்க. காலையில தான் முடியும். அது மாதிரி ரொம்ப ஃபேமஸ் அவர் லேடி. அவர் லேடி உண்மையான சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 4 வாரங்கள் வந்து எங்களோட நிறைய காரியங்களை பேசுனீங்க, குறிப்பாக உங்களுடைய சைல்டுஹுட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மெக்சிகோவில் நிறைய காரியங்கள் சொன்னீங்க. புதுசாக இருந்துச்சு. குதிரையில் போய் நீங்கள் நற்செய்தி சொன்னது, அந்த மக்களோடய இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆதிவாசிகள் மக்களோடய இருந்து தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னது. அது இப்போ நகரப்புற மக்களுடைய குழந்தைகள் இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட இப்படி பணி செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றிலாம். சரி, இப்போ மாதா டி விநாயகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு அழைத்தலை கொடுக்குறாரு. ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து அதை வந்து ஒரு உண்மையங்கிற எடுத்துகிட்டு வாழ்க்கையில் நம்ம அதுக்கு ஆமாங்கிற ஒரு வார்த்தையில சொல்லி வர்றோம். ஆனால் கடவுள் எப்பொழுதும் வந்து நம்மளோட இருக்கிற, ஒரு தடவை ஆமான்னு சொன்னோம்னா நம்மளை கைவிடுவதில்லை. நம்மளோடையே இருந்து நம்மளை துன்ப நேரத்தில் நம்மளோடு இருந்து நம்மளை காப்பாற்றி எந்த வாழ்க்கையிலையும் சரி, கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் அவர் நம்மளை பார்த்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருக்கணும். அதான் என்னோட சிஸ்டர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கீங்க, 4 வாரங்கள் நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க. மாதா டிவி சார்பாக, நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சிஸ்டர் ஜோசப்பின் செலி நிறைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.